அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி என்னன்னா இறால் ப்ரான்ங்கிறவாங்க, இங்கிலீஷில் ப்ரான்ங்குவாங்க, தமிழில் இறால். இது சிங்கி இறால், கிலோ வந்து 800 ரூபா, இது கா கிலோ. இந்த இறால் வந்து சிங்கி இறால், இது வந்து கா கிலோ. இது நல்லா தோலெல்லாம் உரித்து இந்த மாதிரி பெருசாக இருக்கும். தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மேலே தலைப்பகுதியில் தான் இதுக்கு குடல் இருக்கும். இதை வந்து டூத் பிக்கை வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள். டூத் பிக்கை வச்சு எடுத்தோன்னே நீளமாக கருப்பு கலரில் நூல் மாதிரி குடல் இருக்கும். அதை எடுத்துட்டு இதை இப்படி பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன், இப்படி பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து தேவையான பொருட்கள், நல்லெண்ணெய், இது வந்து சூடு, இறால் வந்து சூடு, நல்லெண்ணெயத்தை நம்ம தாளிக்கணும். வத்தல் பொடி, ஜீரகப்பொடி, ஒரு எக்கு. இன்றைக்கி எக்கு போட்டு இறால் பண்ண போகிறேன். அரை ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா கலக்கிக்கிடணும். நாட்டு உள்ளி பல்லாரி, நாட்டு உள்ளி ஒரு 50 கிராம், 1-2 வெட்டிக்கிடுங்க. தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 6 எண்ணெய் பூண்டை பொடியாக நறுக்கிக்கணுங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தாளிப்பதற்கு கடுகும் உளுந்தம்பருப்பும், ஒரு தக்காளியும், 5 பெரிய தக்காளி ஒன்று, ஒரு 5 சின்ன வெங்காயத்தையும் பேஸ்ட்டாக அடிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் புளி, ஒரு எலுமிச்சை அளவு புளி. மண் சட்டி சமையல், இன்றைக்கி வந்து மண் சட்டி சமையல். இது வந்து நல்லெண்ணெயில் தான் நம்ம வைக்கணும். இது வந்து சூடுனால நம்ம நல்லெண்ணெயில் வைக்கிறது சூடு வந்து குறையும். இதுக்கு வெந்தயம் போட மாட்டேன், காயப்பொடியும் போட மாட்டேன். நம்ம வந்து மட்டன் எப்படி நம்ம கிரேவி வைப்போம், மட்டன் அதே மாதிரி தான் இது வைக்கிறேன். ஒரு முட்டை, இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவில் வந்து முட்டை இல்லாமல் இது எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். இது எக்கு, ஒரே ஒரு எக்கு, 1/2 கிலோ இறால் சுத்தப்படுத்தி எடுத்துக்கிடணும். இப்போ அதில் உப்பு போட்டுரும், தேவையான அளவு உப்பு. ஒரு முட்டையை வந்து 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா கலக்கிக்கிடணும். ஒரு 1/2 டம்ளர் நல்லெண்ணெய் விடுங்க, நல்லெண்ணெய் நிறைய விடுங்க, அப்போந்தான் அது கிரேவி மாதிரி, நல்ல கிரேவி மாதிரி வரும். எண்ணெய் காஞ்ச உடனே உளுந்தம்பருப்பு கடுகை நம்ம போடணும். பூண்டு வந்து அதிகமாக சேர்க்கணும். தனியாக ஏலக்காய் ஒன்றும் போடாமல் தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. உளுந்தம்பருப்பு கடுகு போட்டாச்சு. அடுத்தது கருவேப்பிலை, கருவேப்பிலையும் இந்த ஏற்கனவே பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் தானே, இதையும் போடணும். மண் சட்டிக்கு எப்போதும் மர அகப்பத்தான் வைக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது நறுக்கி வைத்த பல்லாரியும், மிளகாய், சின்ன வெங்காயத்தை போட்டுடணும். போட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த எடுத்து வைத்த வத்தல் பொடி இருக்குல்ல, இது தேவையான அளவு நான் 1 ஸ்பூன் போடுறேன். ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன் போடணும். பெப்பர் வந்து ஒரு முட்டையில் கலக்கி வச்சதை, இறால் வந்து பாதி வெந்த புறத்தை இந்த முட்டையில் பெப்பரை அடித்து வச்சதை ஊற்றணும். இது கூட நம்ம அடித்து வைத்த மிக்சியில் அடித்த தக்காளி பேஸ்ட் போட்டுடணும். சுத்தப்படுத்தப்பட்ட இறால் பொடிசாக கட் பண்ணிக்கிடுங்க. இது வந்து பெரிய இறால், 1 கிலோ வந்து 800 ரூபா. கால் கிலோ வாங்கியிருக்குது. உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம
இந்த தக்காளியை அடித்து அந்த இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி, புளி வந்து கடைசியில் தான் விடணும், முதலே ஊற்றக்கூடாது. இறால் வெந்த புறத்தை முட்டையை நம்ம அடித்து வச்சதையும் ஊற்றணும், புளியும் கடைசியில் தான் ஊற்றணும். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இறால் கிரேவி சுரைக்காய் பருப்பு. பருப்பு எப்படி வைக்கணுங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். பருப்பை முதல்ல பூண்டு மிளகாய் காயப்பொடி எல்லாம் போட்டு வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் சுரைக்காய பொடியை வெட்டி தக்காளி பழம் போட்டு சீரகப்பொடி வத்தல் பொடி எல்லாம் போட்டு போட்டு சுரைக்காய் பருப்பு ரசம் சாதம். இந்த பருப்பு குழம்புக்கும் இறால் கிரேவிக்கும் சூப்பராக இருக்கும். உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டானு பார்க்கணும். தக்காளியில் உள்ள புளிப்பு இருக்கும். கடைசியில் தான் நம்ம இந்த முட்டை அடித்து வச்ச முட்டையும் இந்த புளி தண்ணியும் ஊற்றணும். முதல்ல ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம வந்து சுரைக்காய் பருப்பு தாளிக்க போகிறேன். கடுகு போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டாச்சு. எப்போதுமே வெங்காயம் முதல்ல போட்டு ரெண்டாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுங்க, அப்போ தான் பாத்திரத்தில் அது ஒட்டாது. நெய் ஊற்றுறவங்க நெய் ஊற்றிக்கிடுங்க. நான் நெய் ஊற்றலை, தேங்காய் எண்ணெயில் தான் இந்த சுரைக்காய் பருப்பை தாளிக்கிறேன். சுரைக்காய் பருப்பு ரெடி ஆகிட்டு, இந்த பருப்பில் நாங்கள் முட்டை ஊற்றியும் முட்டை பருப்பு பண்ணுவோம். அது எப்படின்னு இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். முட்டை உடையாமல் பருப்பில் ஊற்றி நம்ம முட்டை பருப்பில் வந்து முட்டை ஊற்றி வைக்கலாம். இப்போ வந்து நம்ம பாருங்கள் அழகாக மேலே எண்ணெய் கக்க ஆரம்பிச்சுட்டு, இப்போ ஏற்கனவே பெப்பரும் முட்டையும் அடித்து வச்சதை ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கிளறணும். அது கூட புளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அது வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கிளறி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும், அந்த முட்டை வேகட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிடும். பாருங்கோ முட்டை புளி எல்லாம் ஊற்றினோன்னே எப்படி இருக்குது பாருங்கோ. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இறால் கிரேவி முட்டை போட்டு இறால் கிரேவி வச்சுருக்கேன். சாதம் மாம்பழம் சுரைக்காய் பருப்பு இந்த பருப்பு வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். சுரைக்காய் உடம்புக்கு நல்லது, குளுமையும் கூட. வெயில் நேரத்துக்கு நம்ம தண்ணி காய்கறி எல்லாம் ஒவ்வொரு நாட்டு
சேர்த்து வச்சுக்கிடணும். சுரைக்காய் பருப்பு, வெள்ளரிக்காய் பருப்பு, வெள்ளரிக்காய் கூட்டு அப்படி நம்ம வச்சுக்கிடணும். இன்றைக்கி வந்து இறால் கிரேவி, மாம்பழம், சோறு, சுரைக்காய் பருப்பு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கோ. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் தினம் உங்களுக்கு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.